ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் கூடுக்கு. ரவையை வச்சு ஒரு சூப்பரான ரவா பர்ஃபி வந்து செஞ்சுருக்குறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து டேஸ்டியாக கடையில் விற்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து சரியான மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரி செய்யக்குள்ளே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. 2 கப் ரவை, 2 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணீர், 1 கப் நெய், 1 கப் மாவா. இந்த மாவா வந்து எப்படி செய்யத்துன்ட்டு இந்த சேனலில் கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீட்லேயே செய்ய முடியும் ஈஸியாக. 1/2 கப் ஏலக்காய் பொடி, இவ்வளோ தாங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து செய்யலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த நெய்யில் வந்து பாதி வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ரவைக்கு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரவைக்கு வந்து நல்லா நம்ம வந்து வறுக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரவை வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், ரவை வந்து உங்களுக்கு நல்லா அந்த வறுப்பட்ட சுமல் கிடைக்கும். நம்ம அப்போ வந்து எடுத்துடலாம். அந்த மெஷர்மெண்ட் நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, எந்த கப்பாலும் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ எல்லா மெஷர்மெண்ட்டும் அதே கப்பாலேயே இருக்கணுங்க. இப்போ இது வந்து தனியாக வச்சிடலாம். நம்ம சர்க்கரை எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையை வந்து இதில் போட்டுடலாம். தண்ணியினுடைய மெஷர்மெண்ட் மோதிய சொல்லியிருக்கேன், அந்த தண்ணியை வந்து நான் இப்போ இதில் போட்டுட்டேன். பாருங்கள், சர்க்கரை நல்லாவே வந்து டிசால்வ் ஆயிடுச்சு, கொதியும் வந்துச்சு. இது வந்து 1 கம்பி பதம் வந்துச்சுனாவே வந்து போதுங்க. 1 கம்பி பதம் வந்துச்சு. நம்ம வறுத்த ரவைக்கு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம் அடுப்புக்கு. இதுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த ஏலக்காய் தூளும் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நான் வீட்லேயே செஞ்ச மாவா, இதனுடைய ரெசிபி நான் வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. இது வந்து சர்க்கரை போடாத நான் வந்து செஞ்சேன். இந்த மாவா நல்லாவே இருக்கும். இந்த பால்கோவான்னு சொல்கிறாங்க சர்க்கரை இல்லாத இது. இது போடக்குள்ள நல்லா டேஸ்ட் வருங்க. பாருங்கள், நல்லா வந்து பபுள் பபுளாக வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பொறி பொறியாக வரணுங்க. நம்ம கொஞ்சம் அந்த நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் மறுபடியும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நம்ம போட்ட ரவை வந்து நல்லா வெந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறி பொறியாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் உங்களுக்கே தெரியக்குள்ள அந்த பொறி பொறியாக இருக்கிறது. இது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து இப்போ எடுத்துடுறேன். ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து போடக்குள்ள அதில் நீங்கள் வந்து நெய் வந்து தடவிடுங்க. நான் வந்து நெய் தடவிட்டேன். பாருங்கள், இதில் வந்து நான் பாதாம் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி மேலே வந்து டெக்கரேஷனுக்கு போட்டுக்கிட்டேன். இது வந்து போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா போட முடியும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ரொம்ப வந்து ஆறின பிறகு நம்ம வந்து கட் பண்ண முடியாது. கொஞ்சமாக வித வெதன்ட்டு ஆறுனதுமே வந்து நம்ம ஷேப்பாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம இதே கட் பண்ண பிறகு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு நல்லா வந்து ஆற ஒண்ணுங்க. அப்போ தாங்க நல்லா வந்து அது வந்து செட் ஆகும். உங்களுக்கு எது ஸ்பெஷல் டேன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி இந்த மாதிரி வந்து செஞ்சு அசத்துங்க. என்ஜாய் ஃபுட்.